இந்த பொண்ணு ரூமுக்குள்ளே வர்றா, வந்த உடனே டெடி பேரை பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த டெடி பேர் இவ்வளோ பயங்காட்டுது, இவளும் பயப்படுறா. அந்த டெடி பேருக்குள்ள இருந்த நபர் தன்னுடைய ஃபேஸை காட்டுறான், உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றான். இவ அவனை பார்த்து, அலெக்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். இவன் சொல்றான், நீ என்ன பேசுறான்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். இது என்னுடைய ஹஸ்பண்ட் வீடு அப்படின்னு சொல்றான். உடனே அதை மாட்டிக்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவனுடைய ஹஸ்பண்ட் அங்க வர்றான். இவன் அந்த டெடி பேரை பார்த்துட்டு, இது என்ன அப்படின்னு கேட்கிறான். சர்ப்ரைஸ், நம்மளுடைய மகளை கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றா. அடுத்து இவனும் தன்னுடைய மகளை சனா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த குழந்தை ஓடி வந்து இந்த டெடி பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. இவனும் அவனுடைய ஹஸ்பண்டை பார்த்து சொல்றான், ஒன்ன மாதிரி குழந்தைக்கு டெடி பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்து அந்த சின்ன குழந்தை தூங்காம அந்த டெடி பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்க வருது. இந்த டெடி பேருக்குள்ள இருக்கிற நபர், நீ என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் அந்த குழந்தை அந்த டெடி பேர் கூட சந்தோஷமா விளையாடுது. அந்த குழந்தையுடைய அம்மா வந்து, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் இந்த டெடி கூட விளையாண்டு இருக்கேன் அப்படின்னு அவ அம்மாட்ட சொல்றான். சரி, நீ உள்ள போய் விளையாடு, நான் வரதான் சொன்ன உடனே அந்த குழந்தை உள்ள போயிருச்சு. அடுத்து இந்த டெடி பேர் நபர் கிட்ட சொல்றான், நீ ஏன் குழந்தை கூட விளையாண்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். ஆமா, உன்னுடைய குழந்தைக்கு டெடி பேர் என்ன ரொம்ப உசுறு போல, நல்லா ஹேப்பியா நான் விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். அடுத்து இவன் சொல்றான், நான் ஒரு 2 days பேப்பர் போட்டுருவோம் அப்படின்னு இவன் சொல்றான். இந்த நபர் கேட்கிறான், பேப்பர்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். ஆமா, என் லாயரை வச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ண போறான் அப்படின்னு இவன் சொல்றான். இனிமே நீ மட்டும்தான் எனக்கு அப்படின்னு இவன் சொன்ன பின்னாடி அப்பா இவன் கேட்கிறான், ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்ட பின்னாடி, அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். அப்பனா உன்னுடைய குழந்தை நீ என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு தெரியாதா, அவளை வந்து ஒரு அநாத இல்லத்துக்கு நான் அனுப்பிடும் அப்படின்னு இவன் சொல்றான். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு மனசு சரியில்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு இவன் சண்டையை போடுறான். இவன் என்ன சொல்றான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டு விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு இவன் கிளம்பி போறா. இவனும் அந்த இடத்துல என்ன செய்யறான், ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கான். அடுத்து இவன் கிளம்புற நேரத்துல அந்த குழந்தை எழுதி வச்சிருந்த டெடி பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அதை பார்த்து ஃபீல் பண்றான். அடுத்த நாள் அந்த குழந்தையோட அம்மா வந்து டெடி பேரை பார்த்து, நீ இன்னும் போகலையா, இப்ப இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றா. இனி இங்க உள்ள ஷேர் எல்லாமே எனக்கு தான், என்னுடைய புருஷன் எனக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு உடனே கால் பண்றா. சார், என்னுடைய வீட்டுக்கு ஒரு திருடன் வந்திருக்கான் சார், ஒரு டெடி பேர் டிரஸ் போட்டிருக்கான், நீங்க சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்றா. நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு இவ சொல்றா. அடுத்து இந்த டெடி பேர் நபர் தன்னுடைய ஃபேஸை காட்டுறான். அது யாருன்னு பார்த்தா இவளுடைய கணவர், இவளுடைய எக்ஸ் லவர் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வாய்ஸை வந்து இவளுடைய ஹஸ்பண்ட் மீட் பண்ணி அதை கொடுத்துருக்கான் போல. அதை இவளுடைய ஹஸ்பண்ட் வந்து இவளுடைய ரெக்கார்டை போட்டு காட்டுறான். இவன் என்ன சொல்றான், நான் தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுகுறா. இவன் என்ன சொல்றான்டா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றான். இவ போயிட்டா, இவ போன பின்னாடி அடுத்து இவளுடைய குழந்தை அங்கிருந்து வருது. அப்பா அப்படின்னு சொல்லி இவனை கட்டி பிடிக்குது.